சூரியனஃப் நேர்களுக்கு வணக்கம் இன்றும் விடுதிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் ஜனாதிபதி தேர்தலுடன் நடைபெற்று தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் ஏறத்தாழ ஐம்பத்தாறு லட்சம் வாக்குகளுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார் அதே போல் தற்பொழுது பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியே வெளியிடப்பட்டிருக்கிறது நவம்பர் மாதம் பதினாலாம் பதினான்காம் தேதி தேர்தல் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான கூட்டணி அமைக்கும் பணிகள் எந்தெந்த கட்சி எந்தெந்த கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவது தனித்து செல்வதா போன்ற பல பல வகைகளில் பல கோணங்களில் பல தெரிவுகளுக்கு மத்தியில் கட்சிகள் ஆராய்ந்து வருவதையும் சந்திப்புகளை நடத்தி வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் விழுதுகள் நிகழ்ச்சியில் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோகணேசன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம் வணக்கம் வணக்கம் விக்கி வணக்கம் சூரியன் வணக்கம் விழுதுகள் சொல்லுங்கள் ஒரு தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஜனாதிபதியாக தற்பொழுது அனு அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாகவே சொல்லப்பட்டது போல இந்த வாக்கு பிளவுகள் வாக்குகளுக்கிடையில் பிரிவுகள் மிக கணிசமாக காணக்கூடியதாக இருந்திருக்கிறது இந்த தேர்தலில் மக்கள் வழங்கிய வாக்குகள் என்ன மாதிரியான படிப்பினை அல்லது பாடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறது இல்லை குறைந்தபட்ச கமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்தபட்ச செல் திட்டத்தின் அடிப்படையிலே சமமாக ஒரே மாதிரி கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்ற அடிப்படை இருக்கிறது கட்சிக்குள்ளே பல கருத்துக்கள் இருக்கும் பொழுது கட்சிக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் இருப்பது இயல்பு ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் அரசு வளங்களை தவ தவறாக பயன்படுத்தல் போன்ற செயல்பாடுகளுக்கு எவரும் இடம் கொடுக்கக்கூடாது ஆகவே ரணில் விக்ரமசிங்க அணியிலே அல்லது அவரது அவரை முன்னிலைப்படுத்திய அணியிலே நான் சொல்லி இந்த காரணங்களை இந்த குற்றங்களை புரிந்த நபர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே தான் எங்களால் சேர முடியாமல் போய்விட்டது முயற்சிகள் நடந்தன ஒரு தெரியும் இங்கேயே சொல்லியிருக்கிறேன் நானும் ரவு ஃபக்கீம் அவர்களும் ரெண்டு வருடங்களுக்கு முன்னாலேயே ரணில் ஜனாபதி ஆட காலகட்டத்தில் சென்று இப்படியான ஒரு இணைப்பு முயற்சியை ஆரம்பித்தோம் ஆனால் சாத்தியமாகவில்லை விட்டுவிட்டோம் அவ்வளவு நாங்கள் வெவ்வேறு கட்சிகள் அல்ல தனி கட்சிகள் இல்ல நான் தமிழ் போக்கூட்டணி ஜனநாயக மக்கள் முன்னணி ஆகவே முயற்சி செய்யலாம் அவ்வளவுதான் இப்பொழுது அனரு குமாரதி சாநாயக தோழர் அவர்கள் அமைச்சர்கள் அரசாங்கம் இன்றைய நிலைமறை கால் தினம் வரைக்கும் ஒரு நன்னெறி அரசாங்கமாக குட் எத்திக்ஸ் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அவன் சொல்ல விரும்புகிறேன் நான் அதை நான் வேன் நான் என்னை பற்றி சொன்னேன் என்றால் நான் சொ அடுத்து சொல்ல வருவதை பார்த்துக்கொண்டே வறுமையே நான் அந்த ஊழல் எதிர்ப்பு அரசு வளங்களை தவறாக பயன்படுத்தல் அல்லது இன்னொன்று சொன்னேன் அந்த இது விஷயங்கள் எல்லாம் விஷயங்கள் எல்லாம் நான் பெரிய விஷயமாக கருதவில்லை என்று கூடாது பெரிய விஷயமாக கருதுகிறார் அது கண் என்றால் கண்ணும் இருக்கிறது அதை தாண்டிய பல்வேறு விஷயங்களும் இருக்கின்றன அதையும் அவர் செய்வார்டு நான் நம்புகிறேன் ஆட்சிக்கு விட்டார்கள் நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் ஆகவே அருணையும் பிரதமரும் நண்பர் எனக்கு நன்றி இவர் தோழர் தோழி அது பிரச்சனை இல்லை எனக்கு எல்லோரிடம் தோல் தோல்மை இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆகவே ஆட்சியில் அமர்ந்து இப்பொழுது சவகாசமாக அவர்கள் அமர்ந்து தங்கள் ஆட்சியை நடத்தும் வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்பட்டு நாங்கள் குறை செல்லக்கூடாது ஆனால் ஞாபகப்படுத்தலாம் தானே ஏன்னா நான் பிரதிதப்படுத்தும் நான் தலைவர் சமூகம் என்பது இலங்கை மிகவும் பின்தங்கிய நான்காம் இடத்தில் கூட சொல்லும் நான்கு மைனஸ் இளத்தமிழர்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள சகோதரர்கள் என்று மூன்று இன ரீதியாக பார்த்தால் நான்காவது மலையைத் தமிழர்கள் எல்லாரும் தமிழர்கள் தான் இலங்கை தமிழர்கள் சொல்லும் பொழுது அல்ல இலையத் தமிழர்களும் எழுத்தமிழ் வருகிறார்கள் ஆனால் வறட்சிப் போக்கிலே எடுத்திருக்கிறதல்லவாகவே விசேஷ சுவிசேஷ அடையாளத்தை முன்னிலைப்படுத்துவது இங்களுக்கு தேவையாக இருக்கிறது அடையாளம் படையப்படுத்தினால்தான் அவர்களுக்கு அந்த அதுக்கு தீர்வு பெற்றுத்தர முடியும் ஆகவே தான் ஏற்படுத்துகிறோம் என்னை பொறுத்தவரை எல்லாரும் தமிழர்கள் தான் நினைக்கிறேன் நான் தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறேன் எல்லாரும் இளைஞர்களும் நினைக்கிறேன் இப்போ நேற்று கூட உரைய உரையிலே நண்பர் ஜனாதிபதி நண்பர்னு சொல்வதா தோழர் என்று சொல்வதா ஜனாபதி என்று சொல்வதா அதிமை ஜனாதிபதி சொல்வதா தெரியவில்லை அனுர்குமார சாணி ஏகேடி செல்லமாக அழைப்போம் ஏகேடி பேசும் பொழுது சரியாக சொன்னார் நாங்கள் தமிழர் சிங்களவர் முஸ்லீம் என்ற அடையாளத்துக்கு வெளியே வந்து என்ற அடையாளத்தை முன்னெடுக்க வேண்டும் சொன்னார் நான் உங்களுக்கு தெரியும் தான் நான் இப்போது சொல்ல விஷயம் அது தானே இலங்கன்ஸ் அப்படி லங்கோ நாங்கள் இலங்கையர்கள் அதே பிறகு தான் நாங்கள் பேசும் மொழி பிரதிப்படுத்தக்கூடிய இனம் மதம் மதமின்மை எல்லாம் வரும் அது நல்ல விஷயம் ஆனால் இது கப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக மிகவும் பின்தங்கிய மக்களை கொண்டிருக்கிற சமூகம் நமது உரிமைகளை நாங்கள் மு முதலி முன்னிலைப்படுத்த வேண்டும் அவர்களது பரபரப்பில் அது கவனத்தில் வராமல் போய்விடக்கூடாது இப்போ நீ கேள்விக்காமல் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பரவாயில்லை நான் முகத்தில் கேள்வி தெரிகிறது பரவாயில்லை கேளுங்கள் மலைய மக்கள் மட்டுமல்ல பின்தங்கிய மக்கள் தொடர்பாக ஒரு வாதத்தை நானும் இந்த ஜனாதிபதி அன்ருகுமாரசானாகவும் நடத்தினோம் அவர்தான் வழிமொழி முன்மொழிந்த நான் வழிமொழிந்தேன் அதில் நான் பேசும் பொழுது இந்த இதையும் இந்த மலைய மக்களை பற்றி குடி குழுப்படி பேசினேன் மலைய மக்கள் மற்றும் வண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் பற்றி பேசினோம் பின்தங்கிய மக்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய நாக நகர ஏழைகள் அர்பன் போவரை பற்றி பேசினோம் முதல் முதல் பேசும் பொழுது அனுர அது மதில் அனுபவம் பேசினார் ரெண்டிலையும் பேசினார் பேசும்பொழுது அவர் அந்த அனுதாப கரத்து அனுதாபம் அனு நிறைய தான் தமிழ் மலைய மக்களை பற்றி அனுதாபங்களை தெரிவித்தார் அதே அடிப்படையில் அதே அந்த சிந்தனையை தான் ஒரு முறை நினைக்கிறேன் பொழுது கூட வீடியோக்களிலே செல்லுமன் நினைக்கிறேன் நீங்கள் பக்கத்தில் கவனித்திருப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு கவனம் வராமல் இருக்க முடியாது அன்ற தலைவாக்கலை பகுதியில் சென்று இல்லை எங்கேயோ சென்று பேசும்போது சொல்கிறார் மலைய மக்கள் பின்தங்கிய நிலையை பாருங்கள் பெருந்தோட்ட மக்கள் குறிப்பாக தோட்ட தொழிலாளர் மக்களை ம அல்ல பெருந்தோட்ட வளர்களுக்கு மக்கள் பின்தங்கிய நிலை பாருங்கள் கொழும்பில் இருக்கக்கூடிய பிரபுக்கள் வீடுகளுக்கு ஒரு தலைவாக்கல் பகுதியிலிருந்து ஒரு ஒரு பெண் பிள்ளை கிடைக்குமா கேட்பார்களாம் அதில் தாங்கள் நடத்தும் ஹோட்டல்களிலோ வீடுகளை சிப்பந்தி வேலை செய்வதற்காக எதுக்கோ ஒரு மஸ்கிலே பகுதியில் ஏதோ பேரிஜாமூல் ஒரு படியின் ஒரு படிய பையன் கிடைக்க மாட்டேனா என்பது தான் மலைய மக்கள் அவள் காட்டும் அந்தஸ்துன்னு சொல்கிறார் அது எல்லாம் கை கை தட்டுக்கிறோம் சரி அப் நான் அதே கூடமாக நேரடியாக அனு பலமுறை சொல்லியிருக்கிறார் அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அனுர ஐ டோன் சிம்பதி அப்படி அனுகம் பாப்பா அப்படி சாதாரணத்து ஐ டோன்ட் சிம்பதி ஐ வாண்ட் ஜஸ்டிஸ் எங்களுக்கு தேவை அனுதாபம் அல்ல எங்களுக்கு தேவை நீதி நான் பாராளுமன்றத்தில் அடுத்து பல முறையை கூறியிருக்கிறேன் வெளியே சொல்லியிருக்கேன் இங்கேயும் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ஆகவே என்னது நிலைப்பாடுதான் தமிழ் போக்குவரத்து தலைவரின் முறையில் சொல்லியிருக்கேன் அதை இந்த நாட்டு வளர்ந்து கொண்டுக்கூடிய மலையத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மக்கள் இளைய தலைமுறை குறிப்பாக இந்த அலையில் அல்லுண்டு போக எத்தனைக்கும் எத்தனை புரிந்து கொள்ள வேண்டும் மலையத்தில் இருக்கக்கூடிய அரசு தலைமுறை எல்லோரையுமே ஒரே குட்டையில் உரிமை மட்டையில் நினைக்காதீர்கள் எல்லோரையும் ஒரே கூடைக்குள்ளே போடாதீர்கள் நாங்கள் உட்போக்காளர்கள் விற்போக்கள் யாருன்னு சொல்ல வரோ இல்லை உங்களுக்கு தெரியும் நான்கு வருடங்கள் தான் நாங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினைஞ்சிலிருந்து பத்தொம்பது வரை ஐந்து வருடம் ஆட்சி ஒரு வருடம் இல்லாமல் போய்விட்டது அரை ஆறு மாதங்கள் முதலே முன்கூட்டியே பலத்தி விட்டார் கோட்டாபு ராஜபக்ச இன்னொரு ஆறு மாதம் அந்த திருட்டு ஆட்சி க கலைவரத்திலே கலமு போய்விட்டது நான்கு வருஷம் நான்கு வருடத்திலே அதுக்கு முன்ன ஆட்சியில் இருந்த நபர்கள் செய்த நாற்பது வருடங்கள் செய்த நாற்பது வருடங்கள் செய்த விஷயங்களோடு அதிகமாக செய்திருக்கிறோம் பல பேர் சொல்லியிருக்கேன் என்ன சொல்ல வேண்டிய தேவையில்லை நிறைய செய்திருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது மூன்று பேர் கொண்ட அமைச்சரவை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த அமைச்சரவையில் உங்களையும் பங்கேற்குமாறு அழைக்கப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்திருந்தது இல்லை இல்லை அப்படி அல்ல அப்படி சொல்வது நியாயம் அல்ல தேர்தலுக்கு முன்னாலே பல முறை பாராளுமன்றத்திலேயும் வெளியே சந்திக்கும் பொழுது அனுர இப்படி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன விரும்புகிறார்னு தெரியும் நான் சொன்னேன் என்னை பற்றி சொன்னேன் அது அந்த அந்த அடைய அடையாளம் அவருக்கு தெரியும் ஆனால் விக்கி பாருங்கள் நான் ஒரு பாட்டி அனிமல் கட்சி மிருகம் நான் அல்லது பொலிட்டிக்கல் அனிமல் அரசியல் மிருகம் நான் அனுரகப்படுத்தான் விளங்குதா உங்களுக்கு ஆகவே அவர் சொன்னேன் இருக்குது என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே பிக் பண்ணி எடுத்து கொண்டு வந்து தங்களது அரசாங்கத்திலேயோ ஆட்சியிலேயோ சேர்த்து கொள்ள முயற்சியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது கட்சி கட்சியில் ஜனநாயக மக்கள் பண்ணி இருக்கிறது தமிழ் போக்கூட்டணி இருக்கிறது நாட்டில் வாழக்கூடிய பின் மிக பின்தங்கிய மக்கள் அரசியல் ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக ஏனைய சமூகங்களை விட வளர்ச்சி குறியீடுகளிலே கீழே இருக்கும் மக்களை பிரபுத்தப்படுத்தும் ஒரு கட்சியின் இயக்கத்தின் தலைவன் நான் அப்போ அந்த கட்சியையோ இயக்கத்தையோ எனக்கு பதவி கிடைக்கிறது எனக்கு அந்தஸ்து கிடைக்கிறது எனக்கு அதிகாரம் கிடைக்கிறது இந்த கருத்தினாலே விட்டு விட்டு ஓடும் அளவுக்கு நான் ஒரு ஆய்வு நடக்கவர்ட் கோலையும் அல்ல அப்படியான ஒரு தொழகையும் அல்ல நான் அதோடு வீட்டுக்கு போய்விடுவேன் நான் பிரச்சனை இல்லை அப்படி என்றால் ஆரம்பத்தை தேர்தலுக்கு முன்னதாகவே தமிழ் போட்டணியை உடைப்பதற்கு முயற்சித்தார் இல்லை மு உடைப்ப உடைக்க முயற்சி செய்யவில்லை அவர்கள் என்ன பொழுதும் பாருங்கள் எந்த கட்சியையும் சேர்த்துக்கொள்ளவில்லை அவர்கள் தனி நபர்களை கொள்கிறார்கள் அவர்களோடு இருந்தவர் சேர்த்துக் கொள்கிறார்கள் இன்னும் அது மட்டுமல்ல இப்பொழுதும் பாராளுமன்ற தேர்தலில் பிறகு தான் உண்மையான அரசாங்கம் ஏற்பட போகிறது அது பிறகு பார்ப்போம் பொறுத்தது பார்ப்போம் ஆனால் அப்படி அப்படி உடைக்க நினை உடை உடை உடைக்க நினைக்கவில்லை அவர் அப்படி சொல்வது அபாண்டம் அப்படி சொல் நினைக்கவில்லை ஆனால் அவர் நண்பர்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றார் தற்பொழுது மூன்று பேருக்கு இடையில் முக்கியமான பல அமைச்சுப் பொறுப்புகள் பகிரப்பட்டிருக்கின்றன பதினைந்து பதினேழு செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு இந்த அமைச்சு பொறுப்புகள் அல்லது அந்த விடயதானங்கள் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன ஒரு வார காலமாக இந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன அரசாங்கமும் சரி நாடும் சரி இயங்கி கொண்டு தான் இருக்கிறது இப்படி மூன்று பேரினால் மூன்று அமைச்சர்களால் மாத்திரமே நாட்டை வழிநடத்தி செல்ல ஒரு ஒரு வார காலம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி செல்ல முடிகிறது என்றால் கடந்த கடந்த அரசாங்க காலங்களில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் அவர்களுக்கு துணையாக பிரதி இராஜாங்க அமைச்சர்கள் என்று ஐம்பது அறுபது பேர் வரைக்கும் அமைச்சரவையில் இருந்தார்கள் இதெல்லாம் ஒரு அனாவசியமான விடயமோ என்ற ஒரு தொ என்ற என்ற ஒரு எண்ணம் கூட ஏற்படுகிறது உங்களுடைய கருத்து இல்லை இது முதலே இந்த இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் அவர்கள் பாராளுமன்ற பிறகு ஒவ்வொருத்தான் இருந்தார்கள் தோழர் அன்னர் ஜனாபதியாக ஆகிய பிறகு அவரது இடத்துக்கு இன்னொரு நியமிக்கப்பட்டார் அவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படவில்லை பாராளுமன்றம் கூடவில்லை ஆனால் அவர் பதவி பிரவணம் செய்து நினைக்கிறேன் பதவிப்பிரவம் செய்ய முடியவில்லை எடுக்கவில்லை கூட்டுவிட்டார்கள் பாராளுமன்றத்தை கூட்ட விரும்பவில்லை ஜன ஜனாபதி கூட்டியிருந்தால் செஞ்சுருக்கலாம் அது அவர்களுக்கு முடிவது பிரச்சனை இல்லை முகர்தான் இருக்கிறார்கள் இருவர்தான் இருக்கிறார்கள் இருவர் மத்திய இருவரும் ஜனாதிபதியும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் வேறு வழியில் தான் அவர்களுக்கு வேறு கட்சிகளை சேர்த்துக்கொள்ளவில்லை அவர்கள் அது அப்படி முடிந்துவிட்டது இப்பொழுது தான் இந்த இந்த இருக்கிறது இந்த அரசாங்கம் ஆரம்பித்த காலகட்டத்திலே க இந்த அதிகாரி அதிகார வர்க்கம் ஒஃபிஷியலிடம் அரசு அதிகாரிகள் வந்து அரசாங்க ஒத்துழை செயல்படுவார்கள் அதுதான் நடக்கிறது இப்பொழுது ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்களித்த உங்களுக்கு அதாவது எதிர்கட்சியான உங்களுக்கு வாக்களித்தவர்கள் வாக்களித்த அந்த எண்ணிக்கை அடுத்த புது தேர்தலிலும் கூட தக்க வைத்துக் கொள்ள முடியும் அல்லது அதிகரித்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை ஜனாதிபதி தேர்தலிலே அளிக்கப்பட்ட வாக்கு கடந்த தேர்தலிலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே எடுத்த வாக்குகள் ஜனாபித்தே ஐம்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் இருபத்தெட்டு லட்சமாக குறை இருபத்தேழு இருபத்தஞ்சமாக குறைந்து குறைந்து விட்டது குறைந்து விட்டது ஒன்று வந்து ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு கிழக்கு ஏனைய பகுதிகளெல்லாம் எல்லா கட்சியும் ஒன்றாக சேரும் இதில் பாராளுமன்ற தேர்தலில் அப்படி சேர முடியாது பிரிந்து விடும் வடகிழக்கிலே அந்தளவு இப்பொழுது அங்கேயும் கொள்ள குழப்ப நிலை அது பிறகு பேசுவோம் நேரம் இருந்தால் ஆகவே குறை அது அது மட்டுமல்ல வெற்றி பெற்ற அணைக்கு ஒரு அலை அடிக்கும் அல்லவா அலை ஊடும் நமக்கு நம்ம நம்மவர்கள் பலர் வாக்களிக்காமல் இருந்து விடுவார்கள் கடந்த முறை வாக்களிக்காமல் இருந்து விட்டார்கள் பலர் வாக்களி இருந்தவர்கள் போடும் போ கடந்த முறைப்படுத்தான் ஐக்கிய தேச கட்சி சேர்ந்து தானே நாங்கள் எல்லாம் போட்டி போட்டோம் அப்புறம் தான் ஐக்கிய மக்கள் சக்தி வந்தது நல்ல திருவிழா தான் வந்தது ஆக ஐக்கிய திசை கட்சிக்காரர்கள் வாக்களிக்காமல் இருந்திருக்கலாம் ரெண்டுக்கும் வாக்களிக்க கொளிக்கவில்லை சைத்துக்கு வாக்களிக்காமல் இருந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடத்திலே ஆக அது அந்த வராது பார்ப்போம் பொறுத்து பார்ப்போம் ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே இல்லை தமிழ் போக்கூட்டணியை பொறுத்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வடகொலும்பிலிருந்து வடகுழும்பு கண்ணு கல்லணங்கி அந்த அந்த பக்கம் பத்தலை பத்தளை தொகுதி தோல் தோல்வி விட்டது ஆனால் பத்தலையில் கிடைத்தவாக்கு தமிழ் வாக்குகள் தான் அங்கே சசிகுமார் எங்கள் நண்பர் எங்கள் வாய்ப்பாளருக்கு அவரது அவரது அந்த தேர்தல் அன்றே அவர் தந்த அந்த அறிக்கையின்படி அறிக்கையின்படி படி கொழும்பு நான் இரடியாக வனம் செலுத்தினேன் வடகுழும்பிலே வட வடகொழும் வெற்றி மத்திய கொழும் வெற்றி மத்திய நான் நண்பர் நானும் கடுமையாக வேலை செய்தோம் கொழும்பு மாவட்டத்திலே ஐக்கியமாக சக்தியிலே தேர்தல் பணியாற்றிய ரெண்டு பேர் முஜிபரும் நானும் தான் வேறு பேர் செய்யவில்லை மற்றவர்களெல்லாம் அவர்கள் விருப்பமாக தேடினார்கள் கடுமையாக வேலை செய்து நாங்கள் ரெண்டு பேர் தான் அத்தனைக்கு முஜிபாக சொல்வார் மனம் நீங்கள் தேசிய த ரீதியான தலைவர் கட்சி தலைவர் முடி நாடுகளுக்கு செல்ல வேண்டும் சென்று வந்து கூட எங்களோட கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீர்கள் நான் இங்கேயே இருந்து வேலை செய்கிறேன் அவரும் பல இடங்களுக்கு போனார் பாவம் கடுமையாக பாடுபட்டார் புஜிபர் எனக்கு தெரியும் வேலையான செய்யவில்லை மத்திய கொள்கை வெற்றி மத்திய குழு என்றோம் ஏனைய கொழும்பு கிழக்கு பொருள் பொருளை ரெண்டுலேயும் நாங்கள் தோல்வியடைந்தாலும் அடைந்தாலும் கூட அங்கே கிடைத்தவாக எங்கள் வாக்குகள் தான் அப்புறம் கொழும்பைப்பட்டு சொல்கிறேன் அப்புறம் மேற்கு மேற்குவிட்டு வென்றோம் தெய்வலையிலும் அங்கே வாழ்ந்து கொண்டக்கூடிய கிழக்கு மாகாணத்தில் வந்து குடியேறிய ஏறிய எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர் பார்த்துக்கொண்டார் அவங்களுக்கு தெரியும் அவர் என் பிளாக்காக எப்பயுமே வாக்களித்து விட்டார்கள் அவர்கள் ஆனால் அங்கே தமிழர்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள் அது தவறு பாருங்கள் அடுத்து கழுத்துறை மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தொரு டிவிஷன்கள் இருக்கின்றன அங்கே எங்கள் அமைப்பாளர் இருக்கக்கூடிய ஹண்டன் சீலன் சொல்லுவார் அருகே அறிக்கை அருகே அறிக்கை அனுப்புவார்கள் அங்கே வலது வாக்குகளும் எங்களது வாக்கு அளித்தான் ஐக்கிய மக்கள் க மாவட்ட தலைவராக இருந்தார் அஜித் பர் அவரே தொலைபேசி அழைத்து சொன்னார் மனோ உக்லாங்கியம் சுதமாய் சந்தை துண்ணமேசரை சங்குதாயகம் லபணசரை பாலிமேந்தூரன் உதுவுக்கரான்னு கேட்டுக்கொண்டார் அந்தளவுக்கு சரி விழுந்தார் அப்புறம் கேகாலை மாவட்டம் எங்கள் பொதுச் செயலாளர் பரணிதரன் அங்கே இப்ப ஹெட்டை வெற்றி தென்னைகளே வெற்றி தென்னைகளிலே ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் அவர் உங்களுக்கு தெரியும் நான் ரெண்டு இடத்திலும் பல இருபது குறையாத கூட்டங்களில் கலந்து கொண்டேன் அது தவிர அவரும் கூட்டங்களை நடத்தினார் இட்டையத்தொட்டை நம் பிறந்த இடம் தருணகளை வென்றோம் பரவலாக வாக்கு அளித்தது அடுத்து நட்டபுரியிலே சந்திரகுமார் இருக்கிறார் அங்கேயும் பெல் முதல வென்றோம் எடுத்து வென்றிருக்கிறோம் அங்கேயெல்லாம் பரவலை வாக்கு எங்கே வாக்குகள் தான் அதுக்கடுத்து கண்டி மாவட்டம் கண்டியில் நாகலபெட்டி கம்பளை பிரச்சனைகள் கூட்டங்களில் கலந்து கொண்டேன் கண்டியிலே எங்களை யார் விட்டு போனாலும் பிரச்சினையில் எங்களுக்கு மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நிரூபித்திருக்கிறோம் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் நாங்கள் எல்லா இடத்திலும் கண்டி நகரத்து மஹையாவிலிருந்து எல்லா இடத்திலும் வாக்கெடுத்திருக்கிறார்கள் இடங்கள் சின்ன செல்ல முடியவில்லை அனைத்து இல்லது அமைப்பாளர் விஸ்வா தலைமையிலே அங்கே நிறைய வேலைகள் செய்தோம் அங்கே கட்சி வேலை செய்தோம் பன்விலை பகுதியெல்லாம் செய்தோம் அதற்கடுத்து மாத்தலையிலே அதுக்கடுத்து அங்கே இருக்கிறார்கள் சந்திரபோஸ் இருக்கிறார் மோகன் இருக்கிறார் செய்தார்கள் அப்புறம் நிவலியர்கள் எங்கள் பெருமான்மை மாவட்டம் தம்பி திகாம்பரம் தலைமையிலே ராதாகிருஷ்ணன் தலைமையிலே பாரிய எழுச்சி அங்கே ஏற்படுத்தப்பட்டது செய்தோம் வெட்டி பெற்றுக்கிறோம் மா வெற்றோம் வென்றோம் நாங்கள் அது மாதிரி பதிலையில் அப்படித்தான் பசறை இல்லாண்டி இணைய தொகுதிகளெல்லாம் அங்கே எங்களது பகீரதர் இருக்கின்றார் அமைப்பாளர் வென்றோம் என்றோம் ஆகவே அங்கே பெரிய பால ரணிவிக்க சிங்க ப பக்கத்தில் நிறைய பேர் இருந்தார்கள் என்பிபிஐ விட டிவால் சில்வா யார் சாமர திரு செந்தி தொண்டமான் திரு வடிவேல் சுரேஷ் எல்லாமிருந்தும் கூட அவர்களை விட நாங்கள் அதிக வாக்களை பெற்றோம் பசறை தொகுதியிலும் தமிழர் அதிக வாழ்த்துக்கிறார்கள் வேண்டும் அப்போ எங்கள் மக்கள் எங்கள் வாக்களித்திருக்கிறார்கள் மத மகிழ்ச்சி அடையின நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆகவே அந்த மக்கள் இன்னும் எங்களோட தங்கியிருப்பார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இருக்க வேண்டும் நாங்கள் இருந்தால்தான் கேள்வி கேட்க முடியும் பேச முடியும் அடுத்த பாரம்பரியத்தில் பிறகு நாங்கள் அமைக்கிறோமா இல்லையாங்கிற வேறு பிரச்சனை பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் காலத்தின் கையில் இருக்கிறது நிலைமையில் தனிகளை குறிப்பிட்டீர்கள் ஒன்று ஜனாதிபதி தேர்தலில் வென்ற ஒரு கட்சிக்கு தான் அந்த அலை இருக்கும் அந்த அலையின் அடிப்படையில் தான் அடுத்த பொது தேர்தல் அது உடனடியாக வருகின்ற ஒரு தேர்தல் காரணமாக அந்த அலை நிச்சயமாக பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தும் ஆனால் பரவலாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சவால் அவர்கள் களமிறக்கப் போகின்ற வேட்பாளர்கள் பெரிதும் மக்கள் மத்தியில் பிரபல்யம் இல்லாத அல்லது அறிமுகமாகாத நபர்களை தான் பெரும்பாலும் களமிறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது ஒரு 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 பின்னடைவை அந்த கட்சிக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஏற்படுத்தலாம் ஆனால் அவர் பொதுவாக அவர் சின்னத்தை தான் முன்னிலைப்படுத்துவார்கள் சின்ன முன்னிலைப்படுத்தியிருந்தால் ஜனநாயக தேர்தலில் அணரை முன்னெடுப்படுத்த தேவையில்லையே சின்னத்தை பற்றி முன்னிலைப்படுத்தியிருக்கலாமே அவை இங்கேயே போனாலும் கூட தனிநபர் வழிபாடு எனக்கும் பிடிக்காது அது தேவையில்லை ஆனால் தனிநபர் முன்முயற்சி என்று இருக்கிறது அல்லவா தனிநபர் முன்முயற்சி என்று அது அரசியல் விஞ்ஞானப்படுத்தியவர்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேவைப்படுகிறது தலைவர் வழிபாடு என்பது வேறு முன்வய்ச்சி என்பது வேறு வழிபாடை நாங்கள் வழிபட தேவையில்லை முன்முயற்சி பாராட்ட வேண்டும் ஆகவே இந்த பாராளுமை தேர்தலிலும் கூட அறியப்பட்ட பாராளுமன்ற உட்பாளர்கள் வேட்பாளர்களை பார்த்து மக்கள் வாக்களிப்பார்கள் அவர்கள் சாதகமாக வாக்களிக்கப்படும் ஆகவே அது ஜனநாயக தேர்தலில் ஏற்படும் முடியும் அப்படியே வரும் என்று சொல்ல முடியும் அலையடிக்கும் அலை அவர்கள் அவர்களுக்கு உதவும் அது நியாயமானது எல்லா எவர் சரி தான் கூட பலனுடன் கலைக்கப்பட்டிருக்கும் அழைவு வென்றிருந்தாலும் கூட பலனுடன் கலைக்கப்பட்டிருக்கும் அந்த அலையிலே வரக்கூடிய சாதகத்தை பயன்படுத்தி கொள்வார்கள் அது அது அரசியல் ரீதியாக அவர் வெற்றி பெற்றவர்களை உரிமை வாய்ப்பு வசதி வாய்ப்பு இப்ப சொல்ல முடியாது ஆனால் பார்ப்போம் ஆனால் மக்கள் இப்ப இப்போ பாருங்கள் இப்போ இது அனுரவின் வெற்றி என்பிபியின் வெற்றி இது அனுரவின் வெற்றி தான் தேர்தல் தானே வெற்றி என்பது ஏன் மூன்று விதத்தில் பெற்றவர்கள் நாற்பத்தி ரெண்டு விதத்துக்கு வந்தார்கள் என்றார் எப்படி நடந்தது அதிசயம் அது தானே ஆனால் அல்ல எனக்கு தெரியும் ஏனென்றால் இது போஸ்ட் அறகலை அறகலே நடந்த அறவழி போராட்டம் நடந்தது ஜன போய் விரட்டி எடுத்த போராட்டம் அது போராட்ட போஸ்ட் போஸ்ட் அறுகலை பிரிய அறகலை அல்ல பிரிய அறகலை காலகட்டம் பேர் போஸ்ட் அறகளை காட்டம் வேறு போஸ்ட் அரக சொல்லி அரகலைக்கு பிந்திய முந்திய கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் மாறி அதுக்கு பிறகு வந்த அந்த அறகலையிலே அறகலை பிந்திய நிலைமையிலே முதல் அனுகூலத்தை பெற்றவர் ரடே விக்ரமசிங்க உடனே ஜனாபதி போய் போய்விட்டார் அவர் அறகலை சம்மந்தமில்லாதவர் போய்விட்டார் அறகலை என்ற இந்த போராட்டத்தை ஆங்காங்கே சம்மந்தப்பட்டிருந்தது முழுமையாக இல்லை சம்மந்தப்பட்டிருந்த என்பிபி அடுத்த அனுகூலத்தை பெற்று பெற்றுவிட்டார்கள் அந்த அறகலை மூலமாக முன்வைக்கப்பட்ட சில கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு தங்கள் வாக்குகளை அதிகரித்துக்கொண்டு விகிதாசியை கொண்டு ஆட்சி கைப்பிட்டு விட்டார்கள் அதுக்கு பாராட்டுகிறேன் அவர்கள் பிரதான கருத்து தானே அறகலை சொல்லப்பட்டது என்ன ஊழல் ஊழல் எதிர்ப்பு அதிகாரத்து சுப்பிரயோகம் அரசு ஊடங்களை பயன்படுத்த தானே அப்பொழுது சொல்லியிருக்கேன் எனது எனது சமூக ஊடங்களை பார்ப்பீர்கள் ஆனால் உங்களது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த திருப்பி பார்ப்பீர்கள் அப்போ நான் அப்போ சொல்லியிருக்கேன் இவையெல்லாம் நல்ல விஷயங்கள் நாங்கள் க நான் இரண்டு கரங்களை உயர்த்தி அதில் அளிக்கிறேன் நிறையா கட்சிக்காரர்கள் எல்லோருமே அவர்களை நிகழ்ச்சிகள் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு நான் அனுப்பியிருக்கிறேன் நாங்கள் செல்லவில்லை அனுப்பியிருக்கோம் அதில் அளித்தோம் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரை இல்லை இவை மட்டும் பிரச்சனை அல்ல என்பதை தமிழ் மக்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் மட்டும் பிரச்சனை அல்ல அப்புறம் அது தானே மஹிந்தராஜ் சொன்னார் அன்று உங்களுக்கு அப்புறம் தேசிய இன பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் பொருளாதார பிரச்சனை தான் நீங்கள் ரோடு கட்டி கொடுத்தால் வீடு கட்டி கொடுத்தால் சரி வேலை போட்டு கொடுத்தால் போதும் என்று சொன்னார் அதே மாதிரி ஊழல் எதிர்ப்பு மட்டும் ஒரு இன்னொரு விஷயம் அது மட்டும் அல்ல ஊழல் எதிர்ப்பு பொருளாதார அபிவிருத்தி அப்பால் தேசிய இனப்பிரச்சனை இருக்கிறது காணகை விடுவிக்கப்பட வேண்டும் வரைத்து காணீபு வேண்டும் சுருக்கம் முன்னணியாக இருக்கிறது சொன்னார் நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய இந்த அரசாங்கத்தை நன்னெறி அரசாங்கம் நன்னெறி என்றால் நல்ல விடயங்களை நல்ல நெறியை பின்பற்றுகின்ற ஒரு அரசாங்கம் என்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருந்தேன் சொல்வேன் இதே இதே நிலைப்பாட்டில் மக்களும் இருப்பார்கள் தேர்தலுக்கு இன்னும் நாற்பது ஐம்பது நாட்கள் இருக்கின்றன ஏற்கனவே கடந்த ஒரு வார காலமாக மேற்கொள்ளப்பட்ட சில விடயங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு மக்கள் மதத்தில் ஏற்பட்டிருக்கிறது அந்த அரசாங்க ஜனாதிபதியினால் இன்னும் இந்த நா இன்னும் இருக்கப் போகின்ற நாட்களிலும் ஏதேதும் நடக்கின்ற நிலையில் இந்த நன்னெறி என்ற ஒரு விடயம் மக்கள் மத்தியில் பதியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இப்படி பார்க்கும் பார்ப்பாக இருந்தால் நான் முதலில் சொன்ன அந்த ஒரு சவாலை தவிர அதாவது புதிய வீரர் புதிய நபர்களை களமிறக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு சவாலை தாண்டி பெரும்பாலும் இந்த சின்னத்தை மையப்படுத்தி அல்லது அணுகுமீதி இருக்கின்ற ஜனாதிபதி அனுரமீதி இருக்கின்ற இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மக்கள் வாக்குகளை வழங்குவாராக வழங்குவார்களாக இருந்தால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் பெரும்பாலான அரசியல் அவதானிகள் சொல் சொல்கிறார்கள் இந்த சவாலை வெற்றி கொள்வதற்கு உங்களிடம் என்ன மாதிரியான வியூகங்கள் இல்லை இல்லை நாங்கள் இந்த அலை அணு அலை நன்னெறி அலை இருக்கிறது இப்போ சொன்னேனே நான் நன்னெறி மட்டும் போதுமானதில்லை எங்களுக்கு சிங்கள பெருந்திரள் மக்களுக்கு நன்னறி மட்டும் போதுமானதாக இருக்கும் அதோடு வேறு பிரச்சனைகள் இல்லை ஆனால் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்கள் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு ஒரு மலையக மக்களுக்கு வடகிழக்கு வெளிய வடகடி மக்களுக்கு வடகிழக்கு மக்களுக்கு சரி நன்னறி மட்டும் முக்கியமானதில்லை நன்னெறி அதுக்காக நன்னறி எதிர்ப்பதாக கருத்து அறுத்துப்படுத்த கூடக் கூடாது தேவை அனுரை விட எனக்கு தேவை நான் சொல்லுவேன் கடந்த காலங்கள் நன்னறி இல்லவன் போன காரத்தினாலே தான் இனவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டு யுத்தம் வரை சென்று மக்கள் அழிஞ்சார்கள் அன்றை ஆக உண்மை நன்னெறி நன்னறி இன்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் நம் தமிழர்கள் இப்போ மலைய மக்களை எடுத்துக்கொள்ளுங்களேன் மலைய மக்கள் காணிருப்பு கேட்கிறோம் ஏன் காணின்மை இல்லை ஏனென்றால் அவர்கள் தமிழர்கள் இந்த காரத்தினாலே தான் அது மறுக்கப்படுகிறது வேறு காரணம் கிடையாது இதை ஒபகட்டா எங்களது ஐநாவின் நவீன அடிமைத்துவத்துக்கான பே ஆய்வாளர் ரிப்போர்ட்டர் அறிக்கையாளர் பிறகு அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கின்றார் நான் கேட்ட கேள்வி வருகிறேன் ஆக அந்த என்ன பட அந்த 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 விஷயம் இருக்கிறது அல்லவா ஆகவே தான் காணியுரிமை வருகப்படுகிறது ஏனே நாட்டில் இந்த பகுதியிலும் கூட பிரதேச பிரதேச இலங்கையில் போயிட்டு நீங்கள் காணியுரிமைக்கு கூடலாம் இங்கே இருக்கிற இல்லை காலுரிமை இல்லாவிட்ட முழுமையான நான் குடிப்பாக்கள் அல்ல கட்டி வாழ காணி வாழ்வாதார காணி வேண்டும் எங்களுக்கு அதை பெற்றுத்தரக்கூடிய நிலைமையிலே அந்த நிலைமைக்கு இந்த அரசாங்கத்து கொண்டு வரக்கூடிய தேவைப்படங்கள் இருக்கிறது அது நூற்றி ஐம்பது பேர் பிறட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே வெளியேயோ எங்களுக்கு பொருள் இருக்க வேண்டும் இருந்தால்தான் சுட்டி காட்டலாம் எடுத்து பேசலாம் இல்லாவிட்டால் எல்லாமே மாயமானாக கரைந்து அழிந்து ஒழிந்து போய்விடும் நீங்கள் சொல்வதை பார்க்கும்போது நீங்கள் தற்போது இருக்கின்ற ஐக்கிய மக்கள் கூட்டணி வென்றாலும் சரி தோட்டாலும் சரி அல்லது அரசாங்கத்தை அமைத்தால் அமைத்தாலும் சரி அமைக்காவிட்டாலும் சரி நாங்கள் பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் என்ற வகையிலான ஒரு கருத்து தான் சொல்லப்படுகிறது சரிதானே ஆம் ஆம் நாங்கள் மிகவும் பின்தங்கிய மக்களை பிரதிபடுத்துகின்றவர்கள் வடகிழக்கு இளத்தமிழர்களுக்கு அப்படித்தான் வடகிழக்கு வெளியே மலையைத் தமிழர்கள் அப்படித்தான் வடகளில் வெளியே வாழ்கின்ற மலையை தமிழர்கள் சரி வடகிழக்கிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் கொழும்பு பங்கு வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த வடகில வெளியே வாழ்கின்ற மக்களை தலைமை வாங்குகின்றோம் நாங்கள் பிரித்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இங்கே வளக்கூடிய சூழல் வேறு அதே மாதிரி வடகிழக்கில் சென்று கிளிநாச்சியிலே வவுனியாவில் முள்ளைத்தீவிலே தமிழர்கள் சிட்டு குடியேறியை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய மங்கோல கட்சிகள் தைரியம் தானே அதான் கலை யதார்த்தம் நிலையதார்த்தம் அப்போ இந்த மக்களுக்கு உள்ள பிரதான பிரச்சனைகள் பிரத்யேக பிரச்சனைகள் இருக்கு என்ன என்ன பிரச்சனை ஒப்பிட்ட பிரச்சனை தமிழர்கிட்ட காலத்தினாலே விடீன்ஸ் அப்படி சுவிசேஷ் பிரச்சனை செய்யணுமா தமிழர்கிட்ட காலத்தினால எங்களுக்கு

ஐக்கிய மக்கள் கூட்டணி வெளியே கூட்டணிகள் ஏற்படுத்தப்பட முயற்சிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தமிழ் கட்சி கொண்டு சேர முடியாத என்று மாதிரி கூட பேசிக்கொண்டிருக்கின்றோம் பல முயற்சிகள் இருக்கின்ற சில நாட்கள் தான் இருக்கின்ற நினை முடிவு செய்ய வேண்டும் பலும் இப்படி நான் பரபரப்பில் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் எல்லாம் என்னதுக்காக நாங்கள் எங்கள் அபிலாஷைகள் எங்கள் மக்கள் அபிலாஷைகள் ஞாயன் அபிலாஷைகள் பிரிப்படாத இங்கே கொள்ளை பிரிபடாத ஒரே உரையணைக்குள்ளே பெறப்பட வேண்டும் என்று அவா அறுத்து காரத்தில் ஆகவே அது அவசியம் அதை சொல்லக்கூடிய முதுகெலும் துணிச்சலும் இருக்கக்கூடிய பிரதிகளை அனுப்புங்கள் தமிழ் மக்களை அப்படித்தானே தவறான பிரதிகளை அனுப்பி வைத்துவிட்டு ஒட்டுமொத்த இலங்கைக்கு மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது சொன்னேன் மதுரை சொன்னேன் அனுப்பிவிட்டு கொய்யோ முறையில் ஒப்பார வைப்பது உண்மையில் தமிழ் மக்கள் தான் அவதானம் கூட இருக்க வேண்டும் சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே பெரும்பான்மை இறை இருநூறு நூற்றி எழுபத்தஞ்சி பேர் இருப்பார்கள் அவர்கள் நூற்றி ஐம்பது பேர் இருப்பார்கள் எழுபத்தி எழுபஞ்சி பேர் இருப்பார்கள் சில சில தவறான பேரை போயிட்டாலும் பரவாயில்லை அவள் எண்ணிக்கை பரவாயில்லை இருக்கு நிறைய இருக்கிறது இல்லவா நாங்களுக்கு ஆக பேர் தான் இருப்போம் ஆகைய நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மூவர் மூவர் நாலு பேருக்கு சம்மன் வேலை செய்ய வேண்டும் நான் எல்லாம் எனக்கு தெரியும் நான் மனசாட்சி பூரணும் சொல்கிறேன் நான் பத்து பேர் சம்மனால் வேலை செய்கிறேன் தெரியும் இருபது போல வேலை செய்கிறேன் தெரியும் கடுமையாக உழைக்கிறேன் கடுமை செய்கிறேன் நான் எனக்கு தெரியும் எனக்குள்ளே இருக்க மனோ தெரியும் அது போதும் எனக்கு யார் தெரியாட்டும் பரவாயில்லை நேரம் குறைவாக இருப்பதன் காரணமாக சுருக்கமாக சில கேள்வி பதில்களை முன்னெடுக்கலாம் என்று நினைக்கிறேன் இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை பிறகு தோல்வியின் பிறகு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த பொது தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான ஒரு இணைப்புக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கும் என்ற வகையில் தான் ஒரு சாதகமான விடயமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த இருவரையும் இந்த இரண்டு துருவங்களையும் இணைப்பதற்கான முயற்சி எந்த மட்டத்தில் இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே நீங்களும் ரவ்ஃபக்கீம் அவர்களும் தேர்தலுக்கு முன்னதாகவே இருவரையும் இணைப்பதற்கான முக்கியமான பங்களிப்பினை செய்திருந்திருக்கின்ற இப்பொழுது அவர்களை இணைப்பதற்கு அல்லது இந்த ஒரு கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கு உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறது இனி ரணில் ஆரம்பத்தில் அப்படி நினைக்கவில்லை தேர்தல் பிடித்த பிறகு கூட தொழிலுக்கு பிறகு கூட வீண்டு மார்ந்த பழைய முட்டுக்காரர்களை சேர்த்து கொண்டு ஐக்கிய தேசிய கட்சியை சேர்த்துக்கொண்டு போகாமல் நினைத்தார் ஆனால் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய மத்தியில் ஒரு ஒரு அழுத்தம் ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் முட்டுக்காரர்கள் தனியாக போய்விட்டார்கள் இவர் தம்பி இல்லை என்று போய்விட்டார்கள் போய் தினேஷ் குடும்ப தலைமையிலே ஒரு அணி அமைத்திருக்கிறார்கள் அதில் இருக்கும் பலர் கூட தேர்தல் போட்டியிடாமல் இருக்கலாமா என்று யோசிக்கிறார்கள் இப்பொழுது அப்படி நிலை வந்துவிட்டது ஆக ஐக்கிய கட்சியில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருக்க இருக்கின்ற நபர்கள் முன்னாள் கூட தாங்கள் எப்படியா பாலமுனை வந்துவிட வேண்டும் என்பதற்காக ரணிலை அழுத்தம் கொடுத்து ஒதுங்கியிருக்க நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள்னு சொல்லிவிட்டார்கள் ஆனால் ரணில் மட்டுமல்லவே ரவி கருணாநாயக வஜ்ர சாகல இவ்வளோ இது போக முடியும் எங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் அது முடியாது ஐத்தேக்கள் ரூ விஜயவாத நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் தேர்தல் முடிந்து வெறு திரு வந்து திரு முடிவு வந்துகொண்டிருக்க அந்த காலக்கட்டத்தில் அன்றையே இருபத்தி ரெண்டாயிர இருபத்தி ரெண்டாவது காலையிலேயே முடிவு வந்துகிட்டு போனே சொன்னேன் முடி முழுமையாக வர வர மூணு நாளே சொன்னேன் பகல் சொன்னேன் யுவாத யுவாத டெபூட்டி லீடர் இஸ் டைம் ஃபார் யூ டு டேக் டேக் சார்ஜ் அப் பார்ட்டி நான் சொன்னேன் ஓ எஸ் எஸ் வில்லு 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 சரி சொன்னார் அப்போ பேசினேன் நானே போய் நான் நேரடியாக பேசினேன் சொல்கிறேன் பகிரமாக சொல்கிறேன் அப்போ அவர் அவர் குற்றச்சாட்டில் அவர் சொன்னேன் யூ ஐஆர் நேஷனல் அசோசியேஷன் அகென்ஸ்ட் யூ சீரியஸ் அசோசியேஷன் அகென்ஸ்ட் யூ குற்றச்சாட்டுகள் இல்லை ஆனால் மற்றவர்கள் அப்படி இல்லை ரணில் மட்டுமல்ல மற்றவர்கள் அப்படி இல்லை பிற அடுத்த நாளும் பேசினேன் ரணில் மட்டுமல்ல ரணில் அகண்டால் எல்லாம் சரியாகிவிடும் சொல்ல முடியாது இன்னும் பலர் இருக்கிறார்கள் அவரோட சேர்ந்து கூட்டணி கூட்ட கூட்டு கூட்ட சேர்வது என்பது அது இன்னும் அழிவு பாதகிதால் கொண்டு செல்லும் முடியாது கடந்த ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு படத்தை கூட பார்ப்போம் புகைப்படம் ஒன்றை பார்த்துருந்தேன் அதில் சஜித் பிரேமதாஸ் ரணில் விக்ரமசிங்க கிலவிராஜ் காரி இல்லை அது பழைய படம் ஆஹா சமூக ஊடக விளையாட்டு ஃபேஸ்புக் பேராசிரியர்களையும் விளையாட்டு படிக்க வெளிப்பதில் அந்த சஜித் ஒரு குழுவை நியமித்திருக்கிறார் ரஞ்சித் பந்து பண்டார் தலைமையிலே ஒரு குழுவை லக்ஷ் லக்கீஃப் அம்சேகா இருவரும் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயபாரதியனுடன் பேச்சுவார்த்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நிகழ்த்தி சாதகமான முடிவுகள் வந்தால் எங்களுக்கு அறிவிப்பார்கள் அவ்வளவுதான் அதில் என்ன மாதிரியான நிபந்தனைகளை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இல்லை இல்லை இந்த மாதிரி அவர்கள் எடுத்துக்க வர முடியாது ரணில் மட்டுமல்ல இந்த அவர்கள் வர முடியாது அவ்வளவுதான் அது கட்சி தலைவருடைய தலைவர் மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்தம் சொல்லப்படும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சியை கைப்பற்றுவதன் நோக்கம் அல்லவே ஒரு கூட்டணி தானே கூட்டணி அமைக்கலாம் தானே இப்போ ஐக்கிய மக்கள் கூட்டணி கூட்டணியில் இருக்கிறது இப்போ அதெல்லாம் செய்வது நேரம் இல்லை எங்களை கூட்டணி ஒன்று இருக்கிறது அதில் அவர்கள் செய்து கொள்ளலாம் ஐக்கிய தேசிய கட்சியோடு நாங்கள் ஒன்றடைய முடியாது அது அது அவர்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனை நாங்கள் ஐத்தியகமும் இல்லை ச ஐக்கிய மக்கள் கூட்ட சக்தியும் இல்லை நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவர்கள் அதுக்கு வாய்ப்பு இல்லை நேரம் இல்லை படத்தடத்திலே இப்போ நியமனங்கள் அறிவுவிடும் செய்ய முடியாது ஆகவே கூட்டணியாக வரலாம் அதுக்கு வருவதற்கு முன்னாலே யார் யாருக்கு நாங்கள் வெட் வெட்புரிமை வழங்குவோம் என்ற மாதிரியான முடிவுகள் எடுக்க வேண்டும் அல்லவா தமிழ் முற்போக்கு கூட்டணி என்றது ஒரு ஒரு பெரிய பரந்த கட்சியாக தற்பொழுது மலைய மக்கள் மலையத்தில் ஒரு முக்கியமான பிரதான கட்சியாக பிரதான கட்சி என் தேக்கமாக சொல்லுகிறீர்கள் மாறி உடனடியாக ஞாபகம் வரு மாறி இருக்கிறது இந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தில் இந்த தேர்தலையும் கூட தனித்து போட்டியிடுகின்ற சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கு இருக்கிறது இது நாளை எங்களது கொழும்பிலே எங்களது தமிழ் போக்கூட்டணியின் அரசியல் குழு கூட்டம் நிகழ இருக்கிறது அதில் பல ஆப்ஷன்ஸ் பல சாதகங்களை பாதகங்களை சாதக சாதக பல பல யோசனைகளின் சாதக பாதகங்களை நாங்கள் கவனமாக ஆராய்வோம் நீண்ட நீண்ட நேரம் எடுத்து ஆராய்வோம் ஆராய்ந்து முடிவெடுப்போம் நாங்கள் எங்களை நம்பி தான் இருக்கின்றோம் இவரை நம்பி நாங்கள் இருக்கவில்லை எங்களை என்றால் எங்கள் மக்களை நம்பி தான் இருக்கின்றோம் நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாட்ட வேண்டிய கடன் கடமை நிறைய இருக்கிறது நிறைய பசி ஆரம்பித்து வைத்து விட்டோம் சில விஷயங்களை நடைமுறை ரீதியாக சில வந்து கருத்தியல் ரீதியாக ஆரம்பித்து வைத்துவிட்டோம் நாங்கள் சும்மா சமூக சமூகங்களே மாத்திரம் சென்று பினாத்தம் பினாமிகள் அல்ல நாங்கள் நாங்கள் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நான் எல்லாம் மக் தரைமற்றத்திலே நான் லோக்கல் அல்லது தரை லோக்கல் நான் அது உண்மை நான் தரை லோக்கல் சொல்லி பெருமை அடைகிறேன் அப்படியே நாள் தான் நான் பிரச்சனை இல்லை எனக்கு ஆகவே நாங்கள் மக்கள் நபிலாசிகள் பிரதிபலிக்கக்கூடிய முறையில் நாங்கள் சரியான முடிவை எடுப்போம் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படின்றது நாளை நடைபெற போகின்ற கூட்டத்தின் போது அரசியல்பட கூட்டத்தின் போது முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கும் அரசியல் ரீதியாக பல விஷயங்களே அரையம் நீங்கள் சொன்ன விஷயமும் உண்டாக இருக்கிறது தமிழ் கட்சிகள் வடகிழக்கும் சார்ந்த மலையை சார்ந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றா ஒரு அணியில் வர முடியுமா என்ன மாதிரியான யோசனையும் இருக்கிறது அது ஒரு யோசனை பற்றி தான் அடுத்ததாக கேட்ப கேட்பதற்கு இருந்தேன் அதாவது நீங்கள் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ரவ் ஹக்கீம் அவர்கள் போன்ற த தலைவர்கள் இணைந்து ஒரு ஒரு அணியை உருவாக்குவதற்கு வடகிழக்கு சரி முஸ்லீம் கட்சிகள் எல்லாம் இணைந்து ஒரு அணியை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டது இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை கூட கடந்த வாரம் இடம்பெற்றதாக ஊடகங்களில் செய்தி விலை வெளியாகி இருந்தன இது இதற்கான முக்கியமான காரணம் என்று தற்பொழுது நீங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியாக சஜித் பிரேமதாசவுடன் த அவருடைய தலைமையின் கீழ் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக இருக்கின்ற போது இப்படியான ஒரு கூட்டணியை உருவாக்கி செல்வதற்கான காரணம் இல்லை ஐ கீபல் கூட்டியில் தான் இருக்கிறோம் நாங்கள் அது மாறும் பரப்பிடக்கிறது இடம் கிடையாது ஆனால் மாற்று மாற்றியோசியும் கவனத்தில் எடுக்க வேண்டும் அல்லவா ஒருவேளை நம் நமது மக்கள் மத்தியிலே ஒரு அலையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் ஒரு அலை இப்பொழுது அனுரு அலை அடைக்கிறது அல்லவா தெரியந்த அணைகளாக இருக்கும் மறைக்க வேண்டிய விஷயம் இல்லையே அதுக்கு அதுக்கு மாற்ற அலை என்ன சஞ்சி தலையா தெரிய வேலைகளுக்கு இப்போ 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 அடுத்த தேர்தலில் இப்போது பிரதமர் வேட்பாளராக அமரசூரி அவர்கள் ஹரணி அமர்சூரி போட்டியிடுவார் அவர் தான் அணி போட்டியிடுவார் அவருக்கு மாற்றாகத்தான் சை பிரேமதாசை போட்டியிடுகிறார் தன் பிரதமர் வேட்பாளர் அவரே அறிவித்து விட்டார் ஆரம்பத்திலே அவர் கட்சியை முடிவெடுத்து அறிவித்து விட்டார் இன்னும் கட்சிகளில் இல்லை அதில் இல்லை ஐக்கிய மக்கள் பெரிய கட்சி அதுதானே கட்சி தலைவர் தான் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் ஆனால் இவ்வளோ அது அவசரப்பட்டு அவர் அறிவிக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைத்தோம் நாங்கள் நினைக்கிறோம் அவ்வளவுதான் சில சில வேளைகளே முதலாவது பதவிக்கு ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட்டு விட்டு உடனடியாக அடுத்த பதவியை இந்த அந்த போட்டியிட அறிவிக்காமல் சில வேடங்களிலே கொஞ்சம் எல்லோரும் கலந்து பேசிவிட்டு அந்த அவர் கட்சியிலேயே மனோ கணேசனையோ ராகுபக்கியமையோ அல்ல அவர் கட்சியிலேயே இன்னொரு பிரதமர் வேட்பாளரை மாற்றாக போட்டு போட் போட்டியிட்ட வைத்திருக்கலாம் என்ற மாதிரியான மாற்று யோசனைகள் இருந்தன அவர் கட்சிக்குள்ளேயே கூட அவருக்கு அவர் கட்சிக்குள்ளேயே அப்படியான ஒரு கருத்துக்கள் முன் முன்வைக்கப்பட்ட பொழுது அவற்றை நிராகரத்தையோடு உடனடியாக அவர் அறிவித்து விட்டார் அவர் நாங்கள் அவரோட உரையாடவில்லை அது அது ஒரு அது ஒரு சின்ன விஷயம் ஆனால் அப்போ அப்படி இருந்த நிலையிலே அப்படி நிலையிலே நாங்களும் எங்களை பற்றி யோசிக்க வேண்டும் அல்லவா நான் திருவிடிய நான் க கடந்த காலங்களில் கூட ஐதிய உறுப்பினராக இருந்ததும் இல்லை இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினரும் இல்லை இருக்கக்கூடிய தேவையும் இல்லை நான் குமாரதிசன் நண்பர் அவரது அரசாங்கத்தில் கூட அவர் பாராளுமன்றத்துக்கு முன்னாலே காட்டிய சமைச்சைகள் அடி ஏற்றுக்கொண்டு அவருடைய கையைப்படுத்திக் கொண்டு நான் தனியாக போயிடலாம் போயிருக்கலாம் போகவில்லையே நான் அப்படியெல்லாம் போய் நாங்கள் வாழ வேண்டும் இதெல்லாம் என்னை நம்பி என்ன கட்சி இருக்கிறது மக்கள் இருக்கிறார்கள் ஜனாதிபதி தேர்தல் தோல்விக்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் நீங்கள் சந்தித்திருப்பார் தாம் சந்தித்தோம் அவர் என்ன மாதிரியான மனோநிலையை வெளிப்படுத்தி இல்லை மன கடந்த ஜனாதிபதி தேர்தலின் தோல்வி அடைந்த பிறகு அவர் ஒரு மாதம் காணாமலே இருந்தார் அரசியல் அஞ்சாதவாசம் செய்தார் இப்பொழுது அப்படி இல்லை இங்கே தான் இருக்கிறார் மன மன கிளேசம் இருக்க தான் செய்யும் இல்லாமல் இருக்க முடியாதே நம்பிக்கையில் இருந்தார் வெளியே சமூகங்களிலே சுத்தரிக்கப்பட்ட கூறப்பட்ட சதி பிரேமதாஸ் அல்ல உண்மை உண்மையான நபர் வெளியே அவரவை கோமாளியாக ஒரு முதிர்ச்சி அட்டவராக சிறுபள்ளையாக ஏறக்குறைய இந்தியாவிலே ராகுல் காந்தி சமூக ஊடங்களிலே சுத்தறது கருத்தை உருவாக்கியதை போல கருத்துருவா எங்கேயும் கருத்து உருவாக்கம் இருக்கிறது அது அப்படி அல்ல அதை விட ஒரு நிதானமானவர் முதிர்ச்சியானவர் கல்வியாளர் அறிவாளர் மக்கள் உழைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடம் நிறைய இருக்கிறது அவருக்கு குறிப்பாக பிரேமதாஸ் அவர் குறும்போது ஞாபகம் வருகிறது சில அந்த கோமாளித்தனமான அல்லது நகைச்சுவை போன்ற நகைச்சுவையாக சித்தரிக்கின்ற விடயங்கள் என்பது சித்தரிக்கப்படவில்லை அவரே சில விட சில இடங்களில் அப்படிதான் சொல்லியிருக்கிறார் யாழ்ப்பாணத்தில் டெஸ்ட் கிரவுண்ட் இருக்கிறதா போன்ற அவருடைய அந்த கருத்து அவரே என்ன என்ன இல்லை டெஸ்ட் கிரவுண்ட் என்பது தனியாக டெஸ்ட் கிரவுண்ட் என்று இல்லை தானே சர்வதேச ரீதியாக இல்லை இல்லை லைட்ஸ்கள் போடப்பட்ட டெஸ்ட் கிரவுண்ட் இருக்கிறதா என்று கேட்டார் டெஸ்ட் இல்லை என்னென்றால் அர்த்தம் நிலைப்பட்டு நான் 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 கிரிக்கெட் விளையாட்டு வீரர் எனக்கு தெரியும் இப்பொழுது சாஃப்ட்பால் கிரிக்கெட் விளையாடலாம் எங்கேயும் விளையாடலாம் ஆனால் ஹார்ட்பால் விளையாடும் பொழுது பேட்டிங் இருக்க வேண்டும் அல்லது டர்ஃப் இருக்க வேண்டும் டர்ஃப் என்பது ஒரு அது ஒரு சிட்டப்படி உருவ செலவழித்து பல பல நிதி நிதி செலவழித்து உருவாக்க வேண்டும் டர்ஃப் கட் உருவாக்க வேண்டும் விளையாட்டு விளையாட முடியாது அது மட்டுமல்ல இரவு நேரம் விளையாடுவதற்கு ஃப்ளட் லிட்டாக இருக்க வேண்டும் அப்போ அப்படியான ஒரு மைதானம் இருக்கிறது என்றுதான் கேள்வி கேட்டிருப்பார் அவர் அது அதை அதை அவருக்கு அதை அதுவும் அழுத்தம் திருத்தமாக கேட்டார் டெஸ்ட் கிரௌண்டர் இருக்கிறதா என்று கேட்டார் ஒரு முறை நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் தவறுதலாக கேட்டிருப்பாராக இருந்தால் இரண்டாவது முறை அதை திருத்தி கேட்டிருக்க வேண்டாம் ஆனால் அழுத்தம் திருத்தமாக சொல்லும் பொழுது பெரும்பாலும் ஹாட்பால் மேட்சாக தான் இருக்கும் ஒரு ஒரு நாள் போட்டி ஹாட்பால் இல்லையா இல்லை இல்லை ஹாட்பால் தான் டெஸ்ட் எடுத்து சொல்லும் பொழுது அந்த மைதானம் அது அதுக்கு பொருத்தமான இருக்கிறதா பார்ப்பார் டெஸ்ட் டெஸ்ட் மெச்சாக இருக்கலாம் அல்லது டி டி இருக்கலாம் ஃபிஃப்டி ஓர்ஸாக இருக்கலாம் எல்லாம் விளையாட வேண்டும் என்றால் டேர்ஃப் விக்கெட் இருக்க வேண்டும் மெட்டிங் மெட்டிங்கில் நான் இலங்கையிலே பள்ளி பள்ளிகளில் விளையாடுவார்கள் ஆனால் சர்வதேச போட்டிகள் என்பது டேர்ஃப் விக்கெட்டாக இருக்க வேண்டும் மெட்டிங்கில் விளையாட முடியாது மெட்டிங் இந்த பிரிப்பில் விளாட முடியாது அதுதான் குறிப்பிட்டிருக்கார் டேஃப் டெஸ்ட்டில் அதான் குறிப்பிட்டார் அவர் தெரியும் அவர் அவருக்கு விளையாண்டு வருதாண்டா ஹாட்பால் கிரௌண்ட் ஒன்று இருக்கிறதா என்று சரி அது சரி ஏன்னு வார்த்தைகளை விளையாட வேண்டும் உங்கள் பாருங்கள் உங்கள் உங் உங்கள் உங்களிடம் வந்து பேசிய பொழுது கடந்த முறை ஞாபகம் வருகிறது ராதாகிருஷ்ணன் பிரதி தலைவரை பேசிய பொழுது இந்த மலையக காணி பிரிப்பு சவர் சம்பந்தம் சொல்லும் பொழுது சிறு சிறுதோட்ட உரிமையாக சொல்லும் பொழுது அது உடமையாளர்களா உரிமையாளர்களான்னு சொன்னார் அதை இப்படித்தன்னு பலர் பேசினார்கள் அது பிள்ளை இப்போ தோட்டங்களை இன்று வைத்திருக்கக்கூடிய கம்பெனிகள் கூட உரிமையாளர்கள் அல்ல குத்தகை தான் இருக்கின்றார்கள் எங்களும் பொறுத்தவரை மக்களுக்கு காணிகளை உரிமையாக கொடுத்தாலும் சரி பரவாயில்லை கால குத்தை கொடுத்தாலும் பரவாயில்லை இப்படியா கொடுங்கள் காணியை அதே பெரிய விஷயம் அப்படிக்கூடாது அது வார்த்தைகள் விளையாடக்கூடாது அப்படியே எல்லோரும் வார்த்தை விளையாடுவார்கள் அப்போ சதியத்தை வைத்துக்கொண்டு அப்படியே ஒரு விளம்பர நிறுவனத்தை அவர்கள் ஒப்பந்தம் செய்து அவரை குறிவைத்து அப்படியான ஒரு சித்திரத்தை உருவாக்கி விட்டார்கள் கடந்த காலையில் பாருங்கள் நடைபெற கம்பிங்க ஏட்ட பா புரியாது என்ற நிலையை உருவாக்கி வருயார் க கடைசி காலத்தில் ரடிலில் நண்பராக இருந்த பிறகு கால பிரிந்து விட்ட மங்களசமிக்கிறது ரடில பே ரணிலே மனநிலைப்படுத்தி விட்டார்கள் ஆனால் ரணில் பேன்னு சொன்ன அந்த அளவுக்கு பே ரணில் பே இல்லை அதன் ரணில் கடைசியாக ஸ்ரீலங்கா புழுவன் என்ற மாதிரி கோஷத்தை முன்வைத்தார் இயலும் ஸ்ரீலங்கா நாங்கள் சொன்னோம் ஸ்ரீலங்காவுக்கு முடியும் ரணிலுக்கு முடியாது முடியாமல் போய்விட்டது தமிழ் முற்போக்கு சம்பந்தமாக பேசிக்கொண்டிருந்தோம் தமிழ் கூட்டணியுடைய விரிவாக்கம் சம்பந்தமாக நீங்கள் பல நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருந்தீர்கள் ஆனால் அண்மை காலமாக பார்க் அண்மை காலமாக பார்க்கும்போது உங்களுடைய கட்சியான ஜனநாயக மக்கள் முன்னணி சம்பந்தமான அக்கறை உங்களுக்கு அதிகரித்திருக்கிறதோ என்ற மாதிரியான தோற்றுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணம் இல்லை இல்லை ஜனநாயக மக்கள் முன்னணி மலையக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய முன்னணி மூன்றும் எழுந்தியது தான் எங்களது கூட்டணி ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இலங்கையில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் முஸ்லீம் மக்கள் மலைய தமிழர்கள் சிங்கள தமிழர்கள் விடுவோமே தானே மத்தியிலே இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் மத்தியிலே ஒற்றுமை என்பது கைக்கியம் என்பதுக்கு முன் நாங்கள் தான் இருக்கிறோம் வடக்கிலே பார் கிழக்கிலே பாருங்கள் பல கட்சிகள் யார் யாரோட இருக்கிறார்கள் தெரியாமல் இருக்கிறது முஸ்லீம் மக்கள் மத்தியிலேயும் கூட ஒற்றுமை இல்லை கட்சியில் அதனால தான் அவர்கள் முஸ்லீம் மக்கள் ஏனைய விட அதிகமாக என்பிபி பி செய்கிறார்கள் செல்கிறார்கள் அது காரணம் நான் ரெண்டு பேரும் ராவ் ஃபாக்கியம்னு சொல்லியிருக்கிறேன் சாட்டை சொல்லியிருக்கிறேன் அது காரணம் ஆனால் மலைய மக்களை பொறுத்தவரை நாங்கள் அத்துவிடங்களாக மூன்று கட்சிகள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் முரண்பாடு அங்கே வந்தாலும் கூட ஒற்றுமையாக இருக்கிறோம் முரண்பாடு இருந்தானே ஜனநாயக கட்சி தானே அது எங்களை எங்களுக்கு எங்களை எங்களுக்கு தவறே இருப்பது இல்லைங்க தொழிலாளர் காங்கிரஸ் நான்கில் மூன்றொன்றாக இருக்கிறோமே ஆக அது சந்தேக கொள்ள வேண்டாம் தலைவராக தலைவராக மற்றொன்றாக இருந்திருக்கேன் இனிமேல் இருப்பேன் நான் ஆகவே அது எனக்கு நெகிழ்வு தன்மை பொறுமை நிதானம் முதிர்ச்சி இருக்கிறதாக நம்புகிறேன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனோ கணேசன் நாம் இருக்கிறது சொல்கிறார் ஆகவே சொல்கிறேன் ஆகவே என்னை விட சேர்ந்த தலைவர் வந்தால் பெற்றுக்கெடுப்போம் நான் நான் எப்போது இங்கே இருக்க போவதில்லையே எம்பியாகவோ அமைச்சராகவோ தலைவராக இருக்க போவதில்லை நான் இறப்பதுக்கு மரணத்துக்கு முன்னாடி இன்னும் வேண்டிய பல காரியங்கள் இருக்கின்றன போய்விடுவேன் இன்னும் கொஞ்ச நாள் மனகோரிசி இருந்தால் நல்லமா நன்றாக இருக்கும் நினைக்கும் பொழுதே நான் போய்விடுவேன் அது வேறு விஷயம் ஆனால் அந்த பிரச்சனை இல்லை அப்படி இல்லை ஜனநாயக மக்கள் கட்சி தானே அதில் அக்கறை இருக்கத்தால் செய்யும் எல்லோருக்கும் அக்கறை இருக்கத்தால் செய்யும் அவர் கட்சி மீது இருக்கா அந்த சுயாதீனம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது கூட்டத்திற்குள்ளே ஜனபதி தேர்தல் நிறைவுக்கு பிறகு கிடைக்கப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் தற்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்ன செய்வது என்று அறியாத ஒரு நிலைமையில் இருப்பதாகத்தான் அந்த பக்கம் இருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்பொழுது அந்த கட்சி தேசிய மக்கள் கூட்டணியுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் இணைந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியை இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த விடயத்தை நீங்கள் எப்படி இல்லை ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் அவர்கள் இடம்பெறுவதை உள்வா உள் உள்வாங்கப்படுவதை எங்களது தமிழ்நுட்ப கூட்டணி கூடிய மூன்று கட்சிகள் ஒன்றான மலைய மக்கள் கடுமையாக எதிர்க்கிறது அசந்தமாக நாளை நாங்கள் ஆராய்வோம் ஆகவே எங்கள் மத்தியில் ஏகமானதான முடிவுகள் இல்லாமல் நாங்கள் தனிர்ச்சையாக செயல்பட மாட்டோம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை பார்க்க மாட்டோம் இது ஏகமான முடிவாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் இப்படியான ஒரு முயற்சி ஒரு பேச்சுவார்த்தைக்கு சஜித் பிரேமதாசவையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய முக்கியஸ்தர்களையும் இணைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை அவங்களுடைய நண்பர் இலங்கை தொழில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசனுடைய தலைவர் ரவு ஃப்க்கீம் மேற்கொண்டதாகவும் அதற்கு நீங்கள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டதாகவும் செய்திகள் இல்லை இல்லை எங்களது தமிழ் போ கூட்டணியின் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது தானே தனிச்சா பூஜை செய்யாதீர்கள் எடு நான் நன் அவர் கூறினேன் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார் அவ்வளவுதான் ஆனால் அவரது வீட்டிலே நீங்கள் சொன்னீர்களே நானும் சுமந்திரனும் நண்பர் சுமந்திரனும் நண்பர் ராவ் நண்பர் ராவ் வீட்டிலே சந்தித்து பேசிக்கொண்டிருந்தோம் இந்த பொதுவான தமிழ் பேசும் கூட்டணி சம்மந்தமாக அந்த நேரத்திலே சவு ஃபக்கீன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நண்பர் செந்தில் தன்னம் வந்திருந்தார் ஆனால் அவர் நாகரிகம் நடந்து கொண்டார் அவரும் சொன்னார் எவ்வளவு தான் நாங்கள் இந்த ராவ் ஃபக்கீன் இந்த முயற்சி முன்மூச்சி எடுத்திருந்தாலும் கூட இது இறுதி முடிவு எடுக்க வேண்டியது தமிழ் போக்கூட்டணி தான் அவர் சொன்னார் என்றால் நாங்கள் தான் இயக்கம் இங்கே இருக்கிறோம் நாங்கள் அங்கே போகவில்லை அவர் இங்கே வர விரும்புகிறார்கள் அது அது அப்போ எங்கள் கூட்டணி நான் சொன்னேன் ஆம் ஆம் சத்தியில் நானும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் கொடுகிறோம் பேசி முடிப்போம் சொன்னேன் ஆக எங்களது கருத்துக்கு முக்கியத்துவம் பெறுகிறது நன்றி திரு மணகோரசன் அவர்களை ஒரு நேரம் அமைந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முக்கியமான பல தகவல்களை வழங்கியிருந்தீர்கள் மிகவும் நன்றிகள் நன்றி விக்கி நன்றி விழுதுகள் நன்றி சூரியன் நிறைய பேசினேன் என்று சொல்கிறீர்கள் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் நானும் கூட இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கின்றன சந்திப்போம் நன்றி நன்றியை இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அதிதியுடன் சந்திப்போம் அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரதீப்புடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன் வணக்கம்